வெளிநாடுகளில் உள்ள அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் தொடர்பில் வெளிவந்துள்ள புதிய தகவல் புதிய சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைவாக வெளிநாட்டில் நெற்கதியாகியுள்ள இலங்கை பிரஜைகளை நாட்டுக்கு அழைத்து வரும் பணி இடம்பெற்று வருவதாக இராஜாங்க அமைச்சர் தாலக பாரசூரிய தெரிவித்துள்ளார் நேற்று எதிர்கட்சி உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கிர் மர்கார் வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களை அழைத்து வருவதற்காக வழிவகார அமைச்சு எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் வெளிநாடுகளில் நிற்கதியாகியுள்ள இலங்கையர்களுக்கு அரசாங்கம் வழங்கி வரும் உதவிகள் குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெளிவிவகார அமைச்சின் கீழ் இயங்கும் இணையதளத்தில் இலங்கைக்கு வருவதற்காக விண்ணப்பித்துள்ளவர்களின் விவரங்கள் வருமாறு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி மூன்று பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் அறுபத்தோராயிரத்தி அறுநூற்றி மூன்று பேரும் விண்ணப்பித்திருந்தனர் நூற்றி எட்டு பேர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வர முடியாத நெருக்கடி நிலையை எதிர்கொண்டிருந்தனர் அவர்களுக்கான தனிமைப்படுத்தல் மற்றும் சட்ட ஆலோசனைகள் இலங்கை தூத்துவராலயத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ளன தனிமைப்படுத்தல் நிலையங்களில் காணப்படும் வசதிகளுக்கு ஏற்ப வெளிநாடுகளிலிருந்து இலங்கை பிரஜைகள் அழைத்து வரப்படுகின்றனர் சுகாதார அமைச்சு கோவிட் ஒழிப்புக்கான ஜனாதிபதி செயலணி மற்றும் வெளிவிவகார விவகார இணைந்து இந்த பணியை முன்னெடுத்து வருகின்றது சில நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தர விதிக்கப்பட்டிருந்த தடைகள் குறித்து புதிய சுகாதார வழிகாட்டியில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட சிலரை அழைத்து வருவதற்கான சுகாதார அமைச்சின் வழிகாட்டல்களுக்கு அமைவாக அரசாங்கம் செயற்படுகின்றது வெளிநாட்டில் இருக்கும் இலங்கையர்களை மீண்டும் அழைத்து வரும் பணியில் தாய்மார்கள் வேலையற்றவர்கள் நோயாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதுடன் நெற்கதியாகியுள்ள பணியாளர்களுக்காக நூற்றி முப்பது மில்லியன் ரூபாய் மருத்துவ உதவிகளுக்காக ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் விசா காலம் முடிவடைந்தவர்களுக்கு விசாவை நீடித்துக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் வெளிநாடுகளில் இருக்கும் தூதுவராலயங்களில் செய்யப்பட்டுள்ளன என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அடுத்து வருகின்ற தகவலோடு உங்களை சந்திப்போம் நன்றி